வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம், பார்க்கலாமா? ஓகே. வீட்டுக்குள்ள இருக்க சிலையை காணா, வெளியே போயிட்டு வந்து பார்த்தா சிலையா? சாமி சிலையை காணான்னு காலையில இருந்து கேட்டுட்டு இருக்கேன். எங்க போச்சு அது சிலை? எங்க போச்சு அப்பா? என்னப்பா சிலையை காண சிலையா? வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் கெரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கிய. அவங்க அஞ்சு காசுக்கு போதாட கடை உன்னால வீட்டுக்குள்ள போய் எவ்வளவு சிலையை தூக்கிட்டு போயிருக்கான் அது என்னன்னு பாக்கறது? அப்பா சிலையை காணம் ஜெயிக்கிறீங்களா? அப்பா அதை கொண்டு ஆத்துல கரைச்சிட்டேன். எங்க மாத்தி கரைச்சிருவோம் சொல்லி பயத்துல ரெண்டையும் கரைச்சிட்டேப்பா. இன்னைக்கு ஒரு பிரெட் போர்டு உள்ள போய் கிளீனிங்கா? இன்னைக்கு என்ன இளவியாது குளிச்சுக்கிறான் சேர்த்து பிள்ளைக்கு வந்து நல்லபடியா படிப்போம், நல்லா படிச்சு மேற்படிப்புகள் எல்லாம் படிச்சு நல்லா அந்த நாட்டுக்கு நல்லது, முக்கியமா தமிழுக்கு பெரிய ஆளா வருவான். இதுல அரிசியில எழுதுவாங்கல்ல போட்டோல ஒட்டிருக்கீங்களே? ஆமா, பெரிய ஆள் தான் போறல. தமிழ் பற்று எல்லாம் கையை கொடுங்க. சூப்பர். என்ன பண்றீங்க? அந்த பூ எடுத்து கலைமகளுக்கு போடுங்க. எனக்கு என் மகளுக்கான படிப்பை நீ கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். படிப்பிற்கான நல்ல அருள் ஆசையை வழங்க வேண்டும், வழங்க வேண்டும். இது எல்லாம் சேர்க்கறதுக்கு ஆமா எழுதுவாங்க. எடுத்து போடுங்க. சப்புறம் அழைஞ்சிருவாங்க. டிஸ்டர்ப் பண்றா நீ சொல்லுங்க. இப்ப என்னன்னா சார், இந்த தட்டு சரஸ்வதி தேவியே இருக்கிறதா அர்த்தம், கலைமகள் இருக்கா? அதுக்கு நீங்க என்ன எழுதுறீங்க? அம்மா என்று அவங்களே கூப்பிடுறதா அம்மான்னு ஃபுல்லா கைய புடிச்சு எழுதுங்க சார். என்ன சார் இது? அம்மா அப்பா. அம்மா அப்பா சரி, தமிழ்ல எழுதுங்க. தமிழ் தானே அம்மா அப்பா? அம்மா அப்பா தமிழ் இல்லையா அப்பா உங்களுக்கு? இங்கிலீஷ்ல எழுதிட்டாரு. ஏஎம்எம்ஏ இங்கிலீஷ்ல எழுதுவீங்க? அம்மா ஐயோ, அம்மான்னு எழுதுங்க, தமிழ்ல எழுதுங்க. தமிழ்ல ஆ போட்டு அப்படி எழுதுங்க, தமிழ் எழுத்துக்கள்ல எழுதுங்க. என்ன சார் வீடு ஃபுல்லா, வீடு ஃபுல்லா அவ்வளவு பெரிய படங்களை மாட்டிருக்கீங்க. ஆஹா, எப்பேற்பட்ட தலைவர் போட்டோ எழுதுங்க. தெரியாமல்
இப்புக்கு பக்கத்துல துணைக்கால் போடலாம்ல வாசல்ல எண்ணெய் வந்து தமிழ் வாங்க தமிழ் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை ட்ரிப் அடிக்கலாமா நீ வச்சுக்கிறீங்க வரவும் மாட்டிக்கிறாங்க இங்க கூட்டா கிளம்புறக்கே அரை மணி நேரம் ஆக்குறாங்க ஒரு மணி நேரம் ஆக்குறாங்க அப்படியே வீட்லயே பாட்டு தூங்க வேண்டியதான் வெஜ் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு கிடக்க வேண்டியதான் அப்படியே வெஜ் சாப்பாடு சாப்பிட்டு கிடக்க வேண்டியதான் ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க என்னங்க ஸ்பெஷல் என்னங்க ஸ்பெஷலா ஸ்பெஷல் தாங்க வெஜ் தாங்க ஸ்பெஷல் பதினஞ்சு காய் பதினெட்டு காய் இருபத்தி ரெண்டு காய் இருபத்தி மூணு காய் இருபத்தஞ்சு காய் ஏகப்பட்ட காய்கறிகளை போட்டு போட்டு ரொம்ப செய்ய மாட்டாங்க ஒரு கிண்ணத்துல செய்யற மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா அப்படி செஞ்சிருப்பாங்க அது அப்படி இந்த முட்டை கோஸ்ல அப்படி பாசி பயிர் இருப்பாங்க அது அப்படியே போட்டு உள்ள சொன்னாலே ஒரு மாதிரி இருக்குங்க பால் கறி உருளைக்கிழங்கு பால் கறி சாப்பிட்டுருங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கும் அப்படி வெளியே இருக்கா அது பால் கறி அப்படி வாழைக்காய் புடலங்காய் பீக்கங்காய் சொரக்காய் பூசணிக்காய் அப்புறம் வந்து வெள்ள பூசணி எல்லாமே பரங்கிக்காய் எல்லாமே செய்வாங்க சீசா இருக்குங்க இருக்க சாப்பாட அப்படி குட்டில நடுல வச்சுட்டு காய்கறி அப்படியே அப்படி சுத்தி சுத்தி டெக்கரேஷன் பண்ணி சூப்பரா வச்சிருப்பாங்க அது இல்லாம பாயாசம் வடை வடையில ரெண்டு வடை இருக்கும் அவ்வளவு பக்கத்துல எடுத்துட்டு போவாதீங்க பெட்ரோல் வண்டி தானே அவ்வளவு பக்கத்துல எடுத்துட்டு போவாதீங்க சார் தட்ஸ் நாட் ஐடியா அது வந்து இங்க பாருங்க ஸ்பார்க் சின்னதா அப்படிச்சுன்னா ப்ராப்ளம் ஆயிடும் சார் காரா ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன் நான் வந்து முடி மறைச்சிருக்கேன் இங்க பாருங்க சார் இப்பதான் நானும் கும்பிட்டு வரேன் என் பேர் பாலாஜி கும்பிடுங்க வேணாம்னு சொல்ல சார் மாடல் ஆயிடுச்சு கொஞ்சம் ஒரு பத்து அடி பெட்ரோல் உண்டு இஞ்சி நேரத்தை ஆஃப் பண்ணிடுங்க சார் புரிஞ்சுக்கோங்க இங்க பாருங்க பெடிக்க போகுது வந்து சொன்னா இல்லையா உங்ககிட்ட வண்டி தீ பிடிச்சிருக்கா கொஞ்சம் எடுந்ததுக்கு ஹலோ ஆமா சார் இங்க ஒருத்தர் ஆயுத பூஜை கொண்டாடி தீ வச்சுட்டாரு சார் அந்த காலேஜ் ஆப்போசிட் சார் நீ கொழுப்படுத்த போய் ஆயுத பூஜை கொண்டாடுறதுக்கு அவங்க என்ன பண்ணுவோம் அவங்களும் கொண்டாடி பொறி சாப்பிட்டு வர்றேன்றாங்க வந்துருங்க சார் வந்துருங்க தண்ணி தண்ணி எடுத்து ஊத்துங்க வெல்கம் டு பிஆர்பி சாஃப்ட்வேர் சொல்யூஷன் இன்னைக்கு விருந்தினரா இருந்தா கூட இந்த எம்டி சொன்ன ஒரு வார்த்தைக்காக இத்தனை பேர் சரஸ்வதி பூஜை கொண்டாட வந்திருக்கீங்க உங்க எல்லாருக்கும் ஒரு பலத்த கைதட்டல் அதே போல் இத பத்தி சொல்லணும்னா நான் வந்து இங்க இதே சென்னையில
வந்து நான் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முந்துதலா இருந்தது. இந்த 2 வருஷம் நான் அமெரிக்கால வேலை பார்த்துட்டு இருந்தப்போ இந்தியன்ஸுக்கு சரியான மரியாதையை கொடுத்தது கிடையாது. அன்னைக்கு யோசிச்சேன், இந்தியன்ஸுக்கு இல்லாத மரியாதை நமக்கு மட்டும் எதற்கு? அன்னைக்கு விட்ட வேலையா இங்க வந்து கம்பெனி ஆரம்பிச்சேன். இன்னைக்கு உனக்கு முன்னாடி நிக்க எப்படி பாருங்க, இன்ஸ்பைரிங். விஷயம் தெரியாம நீ வேற என்ன வேலை பார்த்த கம்பெனில இருந்து கிளைண்ட் அப்படியே உருவி உருவியா இங்க கொண்டு வந்து பேசி சார் கம்மி ரேட்டு நான் பண்ணி தரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி எல்லாம் போட்டு ஏமாத்திட்டு இருக்கேன். கிளைண்ட் இருக்கு நம்ம உன்ட்ட கான்டாக்ட் பண்ண மாட்டான் பாரு. இவன் ஏமாத்தின மாதிரி நீ ஏமாத்தி கொண்டு போயிட்டு. அது மட்டும் கிடையாது, இந்த கம்பெனிக்காக நான் பட்ட கஷ்டங்கள் சும்மா கிடையாது. வெறும் 2000 ரூபாய் காசுல சென்னைக்கு ஓடி வந்த வேணாம். ஆனையே தான் என்னுடைய படிப்பு செலவுகளை பார்த்து கொண்டேன், நானே படித்துக் கொண்டேன். சாஃப்ட்வேர்ல வந்து ஒரு விஷயம் இருக்கு, அது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சு நீங்க நமக்கு சொல்லி கொடுத்து இந்த கம்பெனி நம்ம உருவாக்கி இருக்கோம். நம்ம கம்பெனி இன்னொரு கை சொல்ல மாட்டான். பெல்ஃபோர்ட்னு சிலிகான் வேலியில ஒருத்தர் எல்லாருக்கே விரல விட்டு ஆட்டினாரு. அத வந்து பயங்கரமான ஒரு விஷயம், அது அந்த மாதிரி நீங்க வந்து யோசிக்கணும். ஒண்ணும் கிடையாதுங்க, உல்பா பாலசீட்டு படத்தை கதைய யாரோ புதுசா பார்த்து மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸ்டோரி ஒண்ணு சாஸ்ல அனுப்புனேன், அதை பார்த்துட்டு இவனே யோசிச்ச மாதிரி அப்படின்னு அடிச்சுட்டு இருக்கேன். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு இடத்துல சொல்றாரு, பிக்சார ஆரம்பிச்சுட்டு சொல்றாரு, இட்ஸ் அன் அனிமேஷன். உங்க சாப்ட்வேருக்கும் ட்ரீம் ஒர்க்கு சம்பந்தமே, ஆயுத பூஜைக்கும் உங்க கம்பெனிக்குமே சம்பந்தம் கிடையாது. பொறி குடுக்கறாங்கன்னு நான் வந்து உட்கார்ந்துருக்கோம், தேவையில்லாம நோண்டிட்டு இருக்கேன். யார் அது சார்? சார் இங்க இப்படி ஆனவ பொருக்கு பட்டிமன்றம் போயிட்டு இருக்க பாப்பமா வாங்க. நல்லா இருந்துச்சு. ஆனா உண்மையிலே அந்த ஆயுத பூஜை அதெல்லாம் வந்தாதான் வண்டி எல்லாம் கழுவுறதெல்லாம் ஆரம்பிக்கும். அந்த கம்பெனி எல்லாம் இந்த ஸ்வீட் எல்லாம் இந்த டைம் தான் தருவாங்க, இந்த ஸ்வீட் பொரி எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அதாவது உண்மையிலே அவங்க லீவ் விட்டா லீவ் விட்டுட்டு கிளம்பிடுவோம், நம்மளே கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சம்பளம் போடுவாங்கன்னு தெரிஞ்சுதான் போக வேண்டியதா இருக்கும். சும்மாலாம் யாரும் போக மாட்டாங்க, சம்பளம் போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சா எவன் போவான்? டபுள் மடங்கா போடுவாங்க, டபுள் மடங்கெல்லாம் போட மாட்டாங்க. நீ போடுவாங்க, ஸ்வீட் கொடுப்பாங்க, ஸ்வீட் கிடையாது, ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கிடைக்கும், சம்பளமும் கிடைக்கும், எதுக்கு வீணா அப்படின்னு தான் போறது. நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு, எல்லாமே அதுல வரதுதான். இல்ல இல்ல, சில பேரு ரொம்ப ஓவரா பக்கத்துல போய் இது காட்டணும் அவசியமே இல்லை, கொஞ்சம் தள்ளி இருந்தே காட்டலாம். ஏன்னா கொஞ்சம் ரிஸ்கானதுதான் காரு இந்த மாதிரிலாம், அதான் சொல்லி சமயம் செய்கை ஒண்ணுதான் சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போட்டுறதாவது. இப்ப டைங் 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 ஆயிருச்சு எல்லாம், அதை போட ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா இருக்கு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்